இப்போ உங்களால் என்னோட ஆண்ட்ராய்டி ஹோம் ஸ்கிரீனை பார்க்க முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவோம்னா அந்த யூஎஸ்பி கீபோர்ட்ல பிரிண்ட் ஸ்கிரீன் ஒரு கீ இருக்கும் பிரின்ட் ஸ்க்ரீன் கீ வந்து நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களால ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும் நான் வந்து ஒரு ஸ்கீன்ஷாட் எடுக்க போறேன் பாருங்க சோ ஒரு ஸ்கிரீன்ஷா எடுத்தாச்சு நீங்க நிறைய ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம் உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா இப்ப நான் 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 இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன் ஸோ அப்போ அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சு ஸோ இது எப்படி ஆக்சஸ் பண்ணோன்னா நீங்கள் எதாவது ஃபைல் மேனேஜர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் நான் வந்து இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வச்சிருக்கேன் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு போய் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க ஸோ அந்த இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோருக்குள்ளே போனீங்கன்னா அங்கே இமேஜஸ்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த இமேஜஸ்க்குள்ளே போனீங்கன்னா அங்கே போய் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ இமேஜஸ் ஆல் பிக்சர்ஸ் இருக்குது ஸோ இப்போ நம்ம எத்த ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் அங்கே இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஸ்க்ரீன்ஷாட் வேணால் இருக்கலாம் அந்த ஆப் அளவு பண்ணுச்சுன்னா ஸோ ஹோம் ஸ்கிரீன் அலவ் பண்ணும் சில யூடியூப் ஆப் அப்புறம் சில ஆப்ஸ்லாம் அலோவ் பண்ணாது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் ஸோ இப்போ செகண்ட் ட்ரிக் பார்க்கலாம் ஸோ இப்போ செகண்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வால் டிவி லான்சர் வந்து எப்படி எனேபிள் பண்றது எப்படி டிசேபிள் பண்ணுறது பார்க்க போகிறோம் ஸோ இந்த பேட்ச்வால் டிவி லான்சர் வந்து சில பேருக்கு பிடிக்கும் அப்புறம் சில பேருக்கு பிடிக்காது நிறைய பேருக்கு இந்த டிஃபால்ட்டான ஹோம் டிவி லான்சர் தான் பிடிக்கும் ஸோ அதை எப்படி டிசேபிள் பண்ணுறது எப்படி எனேபிள் பண்ணால் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அங்கே ஃபர்ஸ்டே ஒன்று நிற்கும் பேச்சுவால்னு ஸோ டிவி ஆன் பண்ண உடனே அதான் நிறைய பேருக்கு வரும் ஏன்னா அதான் டிஃபால்ட்டாக வச்சுருப்பீங்க ஸோ அதை எப்படி டிசேபிள் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒருவேளை உங்களுக்கு திரும்ப எனேபிள் பண்ணணும்னா அங்கே காமிக்கும் செட் பேட்ச்வாலாஸ் டிஃபால் லான்ச்சர்னு ஒருவேளை உங்களுக்கு காமிக்கலனா அதை எப்படி எனேபிள் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோன்னா ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க ஒரு உங்கள் ரிமோட்டில் உங்கள் ரிமோட்டில் ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லான்ச்சருக்கு வந்துடுவீங்க டிஃபால் லான்ச்சருக்கு அங்கே மேலே வந்து டைம் பக்கத்துல வந்து செட்டிங்ஸ் இருக்கும் ஸோ செட்டிங்ஸ்க்கு போய்க்கோங்க செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அங்கே வந்து டிவைஸ் ப்ரிஃபரன்ஸஸஸஸஸஸஸஸஸஸஸ்க்கு போய்க்கோங்க ஸோ லாஸ்ட்டில் இருக்கும் டிவைஸ் ப்ரிஃபரன்சஸஸஸு ஸோ அங்க போயிட்டு டிவைஸ் பிரிஃபரன்சஸ் போயிட்டு அங்கே பேச்சுவால்னு இருக்கும் ஸோ அந்த பேச்சுவால் கூட போய்க்கோங்க பேச்சுவால் கூட போனீங்கன்னா செட் டிஃபால்ட் டிஃபால் இருக்கும் எனேபிள் பண்ணும் இல்ல டிசேபிள் பண்ணும் அது உங்க இஷ்டம் ஸோ நெக்ஸ்ட் ட்ரிக் பார்க்கலாம் மூணா ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி இந்த இன்புட்ஸ் ஆக்சஸ் பண்ண போதுன்னு பார்க்க போறோம் ஸோ இன்புட்ஸ்ல வந்து ஏவி இருக்கும் ஆடியோ வீடியோ இருக்கும் அப்புறம் ஹெச்டிஎம்ஐ நிறைய போட்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் நிறைய டிவைசஸ்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க சோ அதை எப்படி ஆக்சஸ் பண்ண போதான்னு பார்க்க போறோம் ஸோ நிறைய பேர் ஆண்ட்ராய்ட் டிவியில் வந்து யூடியூப் அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் அப்புறம் பிரைம் வீடியோ தான் பார்ப்பாங்க சோ சில பேர் அந்த செட்அப் பாக்ஸ் கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க அதை எப்படி ஆக்சஸ் பண்ண போது பார்க்க பாக்க போறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே செட்டிங்ஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு நடுவில் இன்புட்ஸ் இருக்கும் ஸோ அந்த இன்புட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த இன்புட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் செட் அப் பாக்ஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும் நீங்கள் எதாவது கேமிங் கன்சோல் கனெக்ட் பண்ணி பண்ணிந்தீங்கன்னா அது கூட ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ அங்கே இன்புட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ இருக்கு ஏவி இருக்குது அப்புறம் சேனலுக்கு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்புறம் திரும்ப ஹோம் கட்டணுன்னா ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க உங்கள் ரிமோட்டில் ஸோ நெக்ஸ்ட் ட்ரிக் பார்க்கலாம் ஸோ நாலாவது ட்ரிக் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோம் ஸ்கிரீனை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும் உங்கள் ஹோம் ஸ்கிரீனை என்னால் தெரியணும் என்னால் தெரியக்கூடாது அது எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும் ஸோ அதை எப்படி பண்ணோன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ உங்களோட ஆண்ட்ராய்டு யூஸ்க்கு நான் பார்க்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்க என்ன பண்ணோன்னா கீழே வந்துக்கோங்க கீழே வந்தீங்கன்னா அங்கே கஸ்டமைஸ்ட் சானல்ஸ்ன்னு கண்டிப்பா ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு கஸ்டமைஸ் சேனல்ஸ் ஆப்ஷன் தெரிலனா மேல செட்டிங்ஸ்க்கு போய்க்கோங்க செட்டிங்ஸ் போய் கிளிக் பண்ணுங்க செட்டிங்ஸ் குள்ள போனீங்கன்னா அங்கே டிவைஸ் ப்ரெஃபரன்சஸ் ஒன்று இருக்கும் டிவைஸ் ப்ரிஃபரன்சஸ் குள்ள போய்க்கோங்க டிவைஸ் ப்ரிஃபரன்சஸ்ல வந்து இது இருக்கும் அதாவது ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும் ஹோம் ஸ்கிரீன் குள்ள போனீங்கன்னா கஸ்டமைஸ்ட் சேனல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ள போயிட்டுங்க ஸோ கஸ்டமரி சேனல்ஸ்குள்ள போனீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சர்வீசஸ் எனேபிள் பண்ணணும் என்ன சர்வீசஸ் டிசேபிள் பண்ணோம் அதெல்லாமே எல்லாமே காமிக்கும் சோ பேட்ச் வாழும் என்ன உங்களுக்கு எனேபிள் பண்ணிக்கலாம் டிசேபிள் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் காமிக்கும் இந்த மூவி பாருங்க இந்த சீரிஸ் பாருங்கன்னு சோ அது எல்லாமே இங்கே டிசேபிள் பண்ணிக்கலாம் எனேபிள் பண்ணிடலாம் ஸோ ப்ரொமோஷனல் சேனல்ஸ் வந்து ஆட் ஸ்பாட்லைட் கூகுள் பிளே என்னேபிள் இருக்குது ஸோ அதை வந்து டிசேபிள் பண்ண உடனே அங்கே போயிச்சு பாருங்க சைடில் ஸோ அந்த மாதிரி நீங்க நிறையா பண்ண முடியும் இப்போ யூடியூப் பார்த்தீங்கன்னா அங்கே ரெக்கமெண்டேஷன் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ட்ரெண்டிங் யூடியூப் மியூசிக் எல்லாமே காமிக்கும் ஸோ உங்க என்னெல்லாம் வீடியோஸ் ரெக்கமெண்ட் ஆகும் உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் தெரியும் ஸோ அது வேணும்னா உங்களுக்கு எனேபிள் பண்ணிக்கலாம் டிசேபிள் பண்ணிக்கலாம் ஸோ ஸோ நான் அதை எனேபிள் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ வெல்ல ஹோம் ஸ்கிரீன்ல வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கீழே தெரியும் ஸோ அங்கே கீழே யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ஸ் தெரியுது ஸோ ஃபஸ்ட்டு தெரியல எனேபிள் பண்ண உடனே தெரிஞ்சிச்சு ஸோ மாதிரி நீங்க நிறைய கஸ்டமைஸ் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட் டேக் பார்க்கலாம் ஸோ அஞ்சாவது ட்ரிக் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ளே நெக்ஸ்ட்டை கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் ஒரு மூவி இல்லாட்டி ஒரு டிவி ஷோ பார்த்து நீங்கள் வெளில வந்தீங்கன்னா அது வந்து கீழே காமிக்கும் நீங்கள் இவ்வளோ பார்த்துருக்கீங்கன்னு ஸோ நீங்கள் டிவி நெக்ஸ்ட் டைம் டிவி ஆன் பண்ண உடனே நீங்கள் போய் பார்க்க முடியும் ஸோ அந்த பிளே நெக்ஸ்ட்டில் என்னால் வரணும் என்னால வரக்கூடாதுன்னு கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த ட்ரிக் ஸோ ஹாட் ஸ்டார் வேணுன்னா நீங்கள் ஹாட் ஸ்டார் எனேபிள் பண்ணிக்கலாம் ஸோ உங்க யூடியூப் வேணால் யூடியூப் என்னேபிள் பண்ணிக்கலாம் எந்த சர்வீஸஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு தான் இந்த ட்ரிக் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ பிளே நெக்ஸ்ட்ஸ் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணோன்னா நீங்க செட்டிங்ஸ் போய் ஆகணும் மேலே டைம் பக்கத்தில் செட்டிங்ஸ் இருக்கும் ஸோ நான் முன்னாடி டீக்குள்ள எப்படி சொன்னா நீங்கள் அதே மாதிரி பண்ணியாகணும் ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க செட்டிங்ஸ் குள்ள போனீங்கன்னா டிவைஸ் ப்ரிஃபரன்சஸ் இருக்கும் டிவைஸ் ப்ரிஃபரன்ஸஸ் குள்ள போயிட்டு ஹோம் ஸ்கிரீனுக்கு போய்க்கோங்க ஸோ ஹோம் ஸ்கிரீனுக்கு ஸோ அங்க பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் சேனல்ஸ் இருக்கு கஸ்டமைஸ் சேனல்ஸ்குள்ள போயிட்டு பிளேனெக்ஸ்க்கு போய்க்கோங்க ஸோ அங்க பிளே நெக்ஸ்ட் மேல இருக்கு ஸோ கீழ இருக்கிறதெல்லாம் ரெக்கமெண்டேஷன்ஸு முன்னாடி ட்ரிக் சொன்ன அந்த இது ஸோ பிளேனெக்ஸ்க்குள்ள போய்க்கோங்க ஸோ கொடுத்து ஆன் கொடுத்துருங்க ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இப்போ கீழே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிளே நெக்ஸ்ட் வந்துச்சு ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் ஸோ இது அந்த மாதிரி தான் வேலை செய்யும் ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன் ஸோ ஆஃப் பண்ண உடனே அங்கே போயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரீக் பார்க்கலாம் ஸோ ஆறாவது ட்ரிக் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சேவர் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து எதாவது டிவி ஷோ மூவி எதுவுமே பார்க்காம வெறும் ஹோம் ஸ்க்ரீன்லேயே டிவியை விட்டு போயிட்டிங்கன்னா ஸ்க்ரீன் சேவர் ஆன் ஆகிடும் ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் அப்புறம் ஸ்க்ரீன் சேவர் ஆன் ஆகிடும் ஏதாவது ஒரு இமேஜ் இல்லாட்டி ஏதோ ஒரு கலர்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அந்த டைம் டியூரேஷன் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்புறம் நீங்கள் இமேஜ் இல்லாட்டி ஏதோ ஒரு கலர் அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ ஸ்க்ரீன் சேவர் ஆப்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ்க்கு போய் ஆனும் ஸோ அவங்க மேலே டைம் பக்கத்தில் செட்டிங்ஸ் இருக்கும் ஸோ செட்டிங்ஸ்க்கு போய்க்கோங்க வேணா யூஎஸ்பிக்கி போர்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஈஸி ஆக்சஸ் பண்றதுக்கு மேலே அப்புறம் கீழெல்லாம் போகிறதுக்கு ஸோ அங்கே செட்டிங்ஸ்க்கு போய்க்கோங்க செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா டிவைஸ் ப்ரிஃபரன்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் டிவைஸ் ப்ரிஃபரன்ஸஸ்க்குள்ள போனீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரீன் சேவர் இருக்கும் ஸ்கிரீன் சேவர்னே போட்டுருக்கும் ஸோ அங்கே ஸ்க்ரீன் சேவ்குள்ள போயிடுங்க ஸோ ஸ்க்ரீன் சேவ்க்குள்ள போனீங்கன்னா அங்கே ஸ்க்ரீன் சேவர் வந்து பேக் ட்ராப்னு இருக்கும் பேக் ட்ராப் டிஃபால்ட்டா இருக்கும் வேணா கலர்ஸ் கூட போட்டுக்கலாம் ஸோ வென் டு ஸ்டார்ட்னு இருக்கு ஆஃப்டர் ஃபிஃப்டின் மினிட்ஸ் நான் குத்துருக்கேன் டிஃபால்ட்டாக ஃபிஃப்டின் தான் இருக்கும் உங்களுக்கு வேணா மினிட்ஸ் வச்சுக்கலாம் ஒன் ஹவர் வச்சுக்கலாம் இல்லை டூ ஹவர்ஸ் கூட வச்சுக்கலாம் இல்லை நெவர்னு கூட கூத்துடலாம் உங்களுக்கு ஸ்க்ரீன் சேவையே வேணாம் ஸோ நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட்னா ஒன்று நான் கொடுத்தேன்னா இப்போ வந்து கலர்ஸ் ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நான் கலர்ஸ் தான் கொடுத்தேன் பேக்ராப் கொடுத்தேன்னா எதாவது இமேஜ் வரும் ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ட்ரீக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிவிலும் கூகுள் அசிஸ்டண்ட் இருக்கும் ஸோ அந்த கூகுள் அசிஸ்டண்ட்டை வந்து எப்படி கீபோர்டால ஆக்சஸ் பண்ண போதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு ஸோ அந்த ஷார்ட் கட் கீ வந்து நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன் ஸோ நம்ம எப்பவுமே பிசியில் வந்து அந்த விண்டோஸ் கீ பிரஸ் பண்ணால் அந்த ஸ்டார்ட் ஓப்பன் ஆகும் ஸோ அந்த ஸ்டார்ட் ஓப்பனாக நீங்கள் நான் ஆப்ஸெலாம் ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி நீங்கள் விண்டோஸ் கீ வந்து ஆண்ட்ராய்ட் டிவியில் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் ஸோ அங்கே பார்க்கலாம் ஸோ உங்கள என்னோடய ஹோம் ஸ்கீனை பார்க்க முடியும் ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து விண்டோஸ் கீ பிரஸ் பண்ண போகிறேன் ஒரு யூஎஸ்பி கீபோர்டு வந்து உங்கள் ஆர்ட்ரடிவில ப்ளக் பண்ணுங்க ஸோ நான் வந்து விண்டோஸ் கீ பிரஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் போய் நீங்கள் எது வேணால் சர்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு தான் கூகுள் அசிஸ்டன்ட் விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணுங்க கூகுள் அசிஸ்டன்ட் உடனே வரும் ஸோ நெக்ஸ்ட் ட்ரிக் பார்க்கலாம் ஸோ ஹெட்டா ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸ் அந்த ஆப்ஷனை வந்து எப்படி எனேபிள் பண்ண போகுதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா சில ஆப்ஸ் லைக் ஸ்க்ரீன் ரெக்கார்டர்ஸ் அப்புறம் அந்த ஆப்டபஸ் ஆப்லாம் டிஸ்ப்ளே ஓவர் அதர் ஆப்ஸ் ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணி ஆனோம் அதாவது அது பேக்ரவுண்ட்லேயே ஓடிட்டு இருக்கும் ஸோ அப்புறம் அது ஆப்ஸ் மேலேயும் தெரியும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஆப் ஓப்பன் பண்றீங்க அப்புறம் நீங்க ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து எனேபிள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஸோ அதை எனபிள் பண்ணோன்னா நீங்க வந்து கண்டிப்பா மேலே ஒரு ஆப்ஷன் இருந்தாகணும் அந்த ஆப்ஷன் எப்படி வர வைக்கணும்னா நீங்க டிஸ்பிளே ஒரு அதர் ஆப்ஸ் நீங்க கண்டிப்பா எனேபிள் ஸோ இது ஸ்கிரீன் ரொக்காலர்ஸ் மட்டும் இல்ல வேற ஏதாவது ஆப் உங்களுக்கு எனேபிள் பண்ணோன்னா அது எப்படி எனேபிள் பண்ண போகுதுன்னு பார்க்க போறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ ஒரு அதர் ஆப்ஸ் பெர்மிஷன் வந்து நீங்க எனேபிள் பண்ணோன்னா நீங்க அதுக்கு வந்து செட்டிங்ஸ்க்கு போய் ஆகணும் செட்டிங்ஸ்க்கு போய்க்கோங்க ஸோ இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போனிங்கன்னா அங்கே ஆப்ஸ் இருக்கும் ஸோ ஆப்ஸ்குள்ளே போயிடுங்க ஆப்ஸ்குள்ளே போனீங்கன்னா கீழே லாஸ்ட்டுக்கு வந்துருங்க பர்மிஷன்ஸில் ஸ்பெஷல் ஆப் ஆக்சஸ்னு ஒன்று இருக்கும் ஸோ அதுக்குள்ளே போயிடுங்க ஸ்பெஷல் ஆப் ஆக்சஸில் வந்து டிஸ்ப்ளே ஓர் அதர் ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே போயிடுங்க ஸோ இப்போ அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப்புக்கு வந்து எனபிள் பண்ணணும் எந்த ஆப்புக்கு டிசேபிள் பண்ணோம்னு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸுக்கு எனபுள் ஆகிருக்கு கூகுளுக்குலாம் கண்டிப்பாக தேவைப்படும் செட் ஓன்டேஷன் கண்டிப்பாக எனேபிள் பண்ணணும் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு இருக்குது நான் என்னேபிள் தான் வச்சிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஆப்ஸ் வந்து பல்கா இன்ஸ்டால் பண்ண போதுன்னு நீங்கள் போறோம் ஒரு ஒரு ஆப் அன் பண்ணணும்னு அவசியமே இல்ல சோ நீங்க ஆப்பையும் ஒரே நேரத்தில் இன்ஸ்டால் பண்ண முடியும் அன்ஸ்டால் பண்றதுக்கு நீங்க ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியானோ அதான் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்க எப்படி பல்கா ஆப்ஸ் அன் இன்ஸ்டால் பண்றதுன்னு உங்களோட ஹோம் ஸ்கிரீன் பாக்க முடியும் நான் இப்ப டிவி மேனேஜர் போறேன் டீம் மேனேஜருக்குள்ள போயிட்டு அவங்களை காமிக்கிறேன் எப்படி அன்சால் மோஸ்ட்டாக அன்ஸ்டால் பண்ணுவீங்க ஆப்ஸை அது பண்றதுக்கு ரொம்ப போர் அடிக்கும் அதாவது ஒரு ஒரு ஆப்பா நீங்க ஆனோம் மொத்தமா உன்னால் பண்ண முடியாது ஒரே நேரத்தில் எக்ஸ்ப்ளோருக்குள்ளே போயிடுங்க எப்படி எப்படி இஎஸ்எல் எக்ஸ்பிளோர் இன்ஸ்டால் பண்ணோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு போய் செக் பண்ணி பாருங்க ஆப்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் மூவிஸ் அண்ட் இமேஜஸ்க்கு நடுவில் அந்த ஆப்ஸ்குள்ள போய்க்கோங்க சோ அங்க எல்லா ஆப்ஸுமே இருக்கும் உங்களுக்கு எந்த ஆப்ஸ் தான் தேவை இல்லையோ அத வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்க லாங் ப்ரேஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு ஆப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே அன் இன்ஸ்டால் கொடுத்துடலாம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும் ஸோ இதான் இந்த ட்ரிக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க ஸோ அப்புறம் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் இந்த கூகுள் பிளே சர்வீசஸ் அப்புறம் டிவில இருக்க டிஃபால்ட்டான ஆப்ஸ்லாம் அன்ஸ்டால் பண்ணாதீங்க டிவி கிராஷ் ஆகிடும் ஸோ பார்த்து அன் பண்ணுங்கள் பண்ணுங்க ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ட்ரிக் என்னதுன்னு பாத்தீங்கன்னா உங்களால சில ஆப்ஸ்ல ஹோம் ஸ்கிரீன்ல கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் அந்த ஆட் ஆப் ஆப்டு ஃபேவரட்ஸ்ல போனீங்கன்னா கூங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நான் செட் ஒன்டேஷன் ஆப்பையா வச்சுக்கலாம் உங்களால் அதை கண்டேபிடிக்க முடியாது நீங்க செட்டிங்ஸ் போய் ஆப்ஸ்க்குள்ள போய் தான் நீங்க உங்களால் ஓப்பனே பண்ண முடியும் சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணியாணும்னா நீங்க ஏதாவது ஒரு லான்ச்சர் இன்ஸ்டால் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏடிவி லான்சர் இன்ஸ்டால் பண்ணி நிறைய ஆப்ஸ் நான் ஓப்பன் பண்ணிருக்கேன் ஏடிவி லான்சர்ஸ் நான் நிறைய வீடியோலேயும் சொல்லிருக்கேன் ஸோ நீங்க அந்த ஏடி லான்செட்ல போனீங்கன்னா நிறையா லிஸ்ட்ல எல்லாமே எல்லா ஆப்ஸுமே காமிக்கும் ஸோ அந்த தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை நிறைய ஆப்ஸ் இருக்கு ஸோ சைட் ஒர்செட் ஒன்று இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ அதை தான் நெக்ஸ்ட் ஸ்டிக்ல பாக்க போகிறோம் ஸோ அங்கே பார்க்கலாம் ஸோ பாத்தீங்கன்னா உன்னா என்னோட ஹோம் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா செட் டவுண்டேஷன் ஆப் நான் எங்கன்னு இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சிருக்கேன் ஆனால் அது ஹோம் ஸ்க்ரீன்லேயே தெரியல அங்கே அடாப்ட் ஃபேவரட்ஸ்குள்ள போனால் கூட அங்கே தெரியல வெறும் அந்த கூகுள் பிளே கேம்ஸ் கூகுள் பிளே மியூசிக் தான் இருக்கு அது ரெண்டுமே எனக்கு கண்டிப்பாக தேவைப்படாது ஸோ அங்க பார்த்தீங்கன்னா சைடில் வாங்க சைட்டில் ஏடிவி லான்ச்சர்னு ஒன்று இருக்குது நான் எக்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சது உங்களுக்கு வேணும்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிட்டுங்க எம்ஐடிவிலே அஃபிஷியல் கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்கும் ஸோ அதில் போய் இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஸோ ஏடிவி லான்சர்க்குள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து எல்லா ஆப்ஸுமே தெரியும் எல்லா ஆப்ஸுமே லிஸ்ட்டில் பாருங்க ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ எல்லா ஆப்ஸுமே தெரியறதுனால அங்கே செட் வான்டேஷனும் தெரியுது அந்த செட் ஒன்டேஷனும் நல்லா இப்போ ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய லான்ச்சர்ஸ் இருக்குது இந்த லான்சர்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னா கூகுள் பிளே ஸ்டோர்லேயே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடலாம் அதுக்குன்னு தனியாக ஆப் ஸ்டோர்லாம் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா அங்கே சர்ச் இருக்கும் அங்கே டாப்பில் சர்ச் இருக்குது பாருங்கள் சைடில் அங்கே சர்ச் இருக்குது சர்ச்சில் போயிட்டு நீங்கள் லான்ச்சர்ஸ்னால் டைப் பண்ணிவிடுங்க ஸோ லான்ச்சர்ஸ்னா டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்துருங்க ஸோ அதுவே ஆட்டோ சர்ச் ஆகிடுச்சு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஏடிவி லான்ச்சர் இருக்குது சைட் ரோட் லான்ச்சர்னு ஒன்று இருக்குது ஸோ நிறையா லாஞ்சர்ஸ் இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ அதில் தான் இந்த எல்லா ட்ரிக்ஸும் ஸோ நெக்ஸ்டே பாருங்கள்